ஹலோ ஏரியன், இன்னைக்கு நம்ம மூவி ஸ்டார் என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, ஸோ காப்பான் படத்தோட அஃபீஷியல் ரிலீஸ் டேட் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாங்க. ஸோ ரீசன்ட்லி சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் மாதிரி தனி ஒரு போஸ்ட்லேயே அஃபீஷியலாக சொல்லிட்டாங்க. ஸோ என்ன டேட்டில் ரிலீஸ் ஆகுதுன்னு வாங்க இன்னைக்கு சினிமா நியூஸில் போய் தெரிஞ்சு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல்ஸில் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எந்த வீடியோ போட்டாலும் நீங்கள் தவறாமல் பார்க்க முடியும், அந்த வீடியோ நாங்கள் உங்களுக்கு தவறாமல் கொடுக்க முடியும். ஸோ வாங்க என்னென்னு இன்னைக்கு சினிமா நியூஸில் போய் தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃபைன், நம்ம கேவிஆன் டேரக்ஷனில் நம்ம லைக்க புரட்சி தயாரிப்பான சூரிய நடிச்சிருக்க படம் தான் ஸோ காப்பான். ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக ஷூட்டிங்லாம் முடிச்சிட்டாங்க. ஸோ ஷூட்டிங் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நியூ இயருக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த படத்துல எந்த ஒரு அப்டேட்டுமே கிடைக்கல. அதுக்கப்புறம் வேணா சூரிய ஃபேன் சேனல் ஒரு சர்ப்ரைஸ் தர மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டு பார்த்தீங்கன்னா படத்தோட ட்ரீசர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ சொன்ன மாதிரி ட்ரீசர் பார்த்தீங்கன்னா நேற்று நைட் 7 மணிக்கு ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ ட்ரீசர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ட்ரீசர் பார்த்தீங்கன்னா அயன் படத்தோட அயன் படம் மாதிரியே ட்ரீசர் வந்திருக்குன்னு சொன்னாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா அயன் படத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய கெட்டப் இதெல்லாம் போட்டு அந்த டைமண்ட் கிடைத்தார் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா கெட்டப்லாம் சூரிய ட்ரீசர்ல காமிக்கிறாங்க. ஸோ இதனாலே பார்த்தீங்கன்னா சூரிய ஃபேன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய ட்ரீட்னே சொன்னாங்க அந்த ட்ரீசர். ஆனால் பார்த்தீங்கன்னா அயன் படம் மாதிரியே வந்துச்சு. ஸோ அயன் படம் பார்த்தீங்கன்னா வேற லெவல ஒரு பிளாக் பஸ்டர் ஆச்சு. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா அதே காம்பினேஷன் வரனால பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கான ஹைப் அதிகமாகுது. அதையும் தாண்டி ட்ரீசர் இன்னொரு விஷயம் என்ன கவனிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஹாரி ஜெயராஜ் மியூசிக் பார்த்தீங்கன்னா உண்மையிலே வேற லெவல் இருந்துச்சுன்னு சொன்னால், ஏன்னா தீம் மியூசிக்ல அவ்வளோ சூப்பராகவே போட்டிருந்தார். இந்த படம் பார்த்தீங்கன்னா எப்போ ரிலீஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா ட்ரீசர்ல பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் ரிலீஸ்னு போட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா லைக்க போர்ஷன் பார்த்தீங்கன்னா ட்விட்டர் பேஜில் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் போட்டாங்க. ஸோ ஆகஸ்ட் 30ஆம் தேதி பார்த்தீங்கன்னா படம் ஆஃபீஸில் ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா சூரிய ஃபேன்ஸுக்கு இன்னொரு ட்ரீட் இருக்குது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா மே 31ஆம் பார்த்தீங்கன்னா என்ஜிகே படம் ஆஃபீஸில் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ மே மாதம் ஒரு ட்ரீட்டு, ஜூலை ஆகஸ்ட் மாதம் ஒரு ட்ரீட்டு. ஸோ 1 இயராக வெயிட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் ட்ரீட் வந்துகிட்டே இருக்குது. ஸோ சூரிய ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா பயங்கர செலிப்ரேஷனில் இருக்கிறாங்க. காப்பான கொண்டாடுறதா என்ஜிகே தலை வச்சு கொண்டாடுறதா, ஸோ ரெண்டே எதை கொண்டாடுறதே தெரியாமல் முடிச்சுட்டு இருக்காங்க. ஸோ ரெண்டே தலையில் வச்சு அப்படி கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு படத்தையும் பார்க்க நான் ரொம்ப ஈகில் வெயிட் பண்ணுறேன். நீங்கள் வெயிட் பண்ணி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, சேனல் நியூஸ் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம கமலஹாசன் தயாரிப்பில் நம்ம விக்ரம் நடிப்பில் உருவாகிற படம் தான் ஸோ கடலாம் கொண்டான். இந்த படத்தை யார் டேரக்ஷன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ராஜேஷ் அம்சல் டேரக்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா மே 30ஆம் தேதி ரிலீஸ் ஆகுதுன்னா மே 31ஆம் தேதி பார்த்தீங்கன்னா படம் ஆஃபீஸில் ரிலீஸ் ஆகுதா சொல்லிட்டாங்க. ஸோ விக்ரம் ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா படம் மே 31ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சிங்கிள் ட்ராக் செகண்ட் சிங்கிள் ட்ராக் ஸோ படத்தோட ட்ரெய்லர்னு எந்த ஒரு அப்டேட்டுமே காணமே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக தான் பார்த்தீங்கன்னா படம் எலெக்ஷன் ஆகப்போது இல்லையா. ஸோ கமல்ஹாசன் பார்த்தீங்கன்னா முழுக்க எலெக்ஷனில் ஈடுபட்டிருக்கனால பார்த்தீங்கன்னா படத்துக்கான எந்த ஒரு அப்டேட்டாக இருந்தாலும் April 22ஆம் தேதிக்கு மேலே தான் விடுவோன்னு ஆஃபீஸில் சொல்லியிருந்தாரு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் ட்ராக் மட்டும் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் டேட் சொல்லிட்டாங்க. ஸோ என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா May 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் ட்ராக் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா விக்ரம் பேர யார் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அச்சராகாசன் பண்ணியிருக்காங்க. ஸோ கமல்ஹாசன் 2ஆம் மகள் பண்ணியிருக்காங்க. ஸோ கமல்ஹாசன் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை தயாரிச்சிருக்காரு. இந்த படம் பார்த்தீங்கன்னா May 31ஆம் தேதி ரிலீஸ் ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஹைப் வேற லெவல் எதிர்ச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா படத்தோட கெட்டப் அப்படின்னே சொல்லலாம். ஆனால் விக்ரமோட கெட்டப் பார்த்தீங்கன்னா வேற லெவல் இருக்கு. ஸோ இதனாலே பார்த்தீங்கன்னா படத்துக்கான ஃபேன்ஸ் மத்தியிலும் பார்த்தீங்கன்னா படத்துக்கான ஹைப் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த ரெண்டு படத்தையும் பார்க்க நான் ரொம்ப வெயிட் பண்ணுறேன். நீங்கள் வெயிட் பண்ணி நீங்கள் கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃபைன், இன்னைக்கு இந்த ரெண்டு குட் நியூஸ் சின்ன நியூஸ் நான் முடிக்கிறேன். நாளைக்கு பார்த்தீங்கன்னா வேற ஒரு குட் நியூஸ் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். இந்த பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம மூவி ஸ்டாரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ நாங்கள் எந்த வீடியோ போட்டாலும் நீங்கள் தவறாமல் பார்க்க முடியாது. ஸோ ஹாவ் ஏ கிரேட் டே.